2021-22 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கையின் 54 வனம், சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை, மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 54 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 561,78,40,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 70,70,11,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கூறுகிறேன். மானிய கோரிக்கை எண் 15, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை, மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 15 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 21,45,08,000, மூலதன கணக்கில் ரூபாய் 1,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,05,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 49, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 49 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 225,37,14,000 மூலதன கணக்கில் ரூபாய் 1,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 25,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானங்களும் பேரவையின் முன் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேசைகளில் உள்ள கணினிகளையும் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகிய பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேசைகளில் உள்ள கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று 3 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் 3 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்த்தே பேசலாம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, வனத்துறையின் சார்பிலே நடைபெறுகிற மானிய கோரிக்கையில் என்னை பேச அனுமதித்திற்கு தங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்டி என்று தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையிலிருந்து வந்து தமிழ் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது வந்திருக்கிற மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் அதே குன்னூர் பகுதியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லா தெரியும் அங்கே இருக்கிற அந்த டேன்டியை பற்றி. தேயிலை நல்ல விலைக்கு விற்கும் பொழுது லாபம் ஈட்டியது, விலை இல்லாத போது நஷ்டம் ஏற்பட்டு வந்தது. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர்கள் அதையும் கண்காணித்து அதற்கு வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் அமைச்சரும் இன்றைய உறுப்பினருமான சகோதரர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பண உயிரின மோதல்களில் உயிரிழப்பவர்களுக்கு கடந்த அரசு 400,000-10,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது என்பதனை தெரிவித்தார்கள். அது வந்து ஆக்சுவலாக அது கொடுக்கல, இன்னும் வந்து
கொடுக்காம அது பழைய ஆர்டரில் அப்படியே தான் வச்சுருக்கீங்க. அது மாத்திரமல்ல, இடைக்கால பட்ஜெட்டில் வந்து ஒரு ரூபா கூட அதுக்காக நீங்கள் ஒதுக்காமல் அவங்களுக்கு பழைய ஆளுங்க 10-20 பேருக்கெல்லாம் காசு கொடுக்காமல் இன்னுக்கு பெட்டிக்கு இருக்குது. இது நாங்கள் தான் இப்போ வந்து கொடுக்க போகிறோன்றது இப்போ நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டேண்டின்றது தொடர்ந்து 10-15 வருஷமாக வந்து லாஸ்ட்டில் ஓட்டுருக்கு. அது நீங்கள் ஒன்றும் நல்லா பண்ணு, நீங்கள் காசு கொடுத்து கூட சரியாக கவனிக்கல. மிக நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு 2 ஆண்டு காலத்துக்குள்ளாக அந்த டேண்டி நிறுவனத்தை தொடர்ந்து லாபத்தில் இயங்கும்படி அந்த நிறுவனத்தில் கொண்டு வரப்படும். அதே போல் இது நான் நமது வனத்துறையில் உள்ள அரசு ரப்பர் கழகம், டாப்கான், டேண்டி 3 நிறுவனமும் தொடர் லாபத்தில் வருவதற்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டீ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் சட்ட ஏறக்குறைய 200 பேரப்பட்ட ஃபேக்ட்ரி வந்து அங்கே ஓடுது. அங்கே பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது, டீ ஃபேக்ட்ரிஸ், டீ எஸ்டேட் எல்லாம் இருக்குது. எந்த தொழிற்சாலை எதிரியுமே லாஸில் வந்து அவங்களால் ஓட்ட முடியாது, எல்லாமே லாபத்தில் ஓடுது. சரியாக நிர்வகிக்கவில்லை என்பது தான் உள்ள கருத்து. அது இனிமேல் வந்து நல்லா நிர்வகித்து அவர்களால் லாபத்தில் கொண்டு வரப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊட்டியில் இருக்கிற இன்கோசர் 16 தேயிலை தொழிற்சாலைகளுக்கு நேற்றைய தினம் அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 50 கோடி ரூபாயில் அந்த தொழிற்சாலைகளெல்லாம் நவீன கருவிகளை கொண்டு சிறப்பான முறையில் எதிர்காலத்தில் பராமரிக்கப்பட இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் தனக்கே கொண்டு கழக தோழர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தோழர் வெற்றிக்கு அரும்பாடுபட்ட தமிழக முதல்வர்களுக்கு என் வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கருத்து, நம்மளுடைய தாம்பரம் நகராட்சி என்பது இன்றைக்கு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் கூட்டத்திற்கு முதல் முதலாக தாம்பரத்திற்கு தான் வந்தார். இந்த சென்னையை ஒட்டியிருக்கின்ற பகுதியில் வந்தது மட்டுமல்ல, அந்த பிரச்சார கூட்டத்திலே சொன்னார், நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக தாம்பரத்தை மாநகராட்சியாக்குவேன் என்று சொன்னார், ஆக்கிவிட்டார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, 100 நாட்களிலே இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 2வது பேசியும் இன்றைக்கு மீனம்பாக்கத்தில் இருந்து ஊரப்பாக்கம் வரை வந்திருக்கின்றது. அதற்கு அடுத்து பக்கத்தில் இருக்கின்ற தாம்பரத்திற்கு நீண்ட நாளாக ஒரு மேம்பாலம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வியாபாரிகள் வைத்தார்கள். அதற்கும் நம்மளுடைய அமைச்சர்கள் அண்ணன் வேல் அவர்கள் இங்கே நிதி ஒதுக்கி அதற்கு ஆய்வு பணி எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஒரே நேரத்திலே மாநகராட்சி மெட்ரோ ரயில் மேம்பாலத்தை மாற்றி அமைக்கிற 3க்கும் தாம்பரம் மக்களின் சார்பாக இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஒரு கள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பாதாள சாக்கடை திட்டம் முதல் முதலாக ஆரம்பித்ததே நாங்கள் தான். பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் இதுவரை முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஏன்னா ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நேரத்தில் நாங்கள் சேர்மனாக இருக்கும்போது ஜனங்கிட்ட சொன்னோம், மக்கள் பார்ட்டிபேஷனோடு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு பல இடத்திலே அது தொடங்கப்பட்டு முடிந்து விட்டது. ஆகவே இந்த அரசு 6 மாதத்திற்குள்ளாக நாங்கள் முடித்து தருவோம், தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி சொல்லி வந்திருக்கிறோம். வந்தவுடனே வேகமாக பணி நடைபெற்று கொண்டிருப்பது மக்கள் தெரிகின்றது. இந்த ஆட்சி வந்தவுடனே நடைபெறுகின்றது, அதை உடனடியாக முடித்து தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் வனம் மற்றும் காலநிலை மாற்றம், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானியத்தின் மீது பேச எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளையாட்டு என்று சொன்னால் இப்பொழுது பல பேருக்கு சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் செயல்வடியிலே காட்ட வேண்டும். கொரோனா காலத்திலே நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், உடற்பயிற்சி மிக மிக முக்கியம், நீங்கள் வீட்டிலே இருக்கின்ற நேரத்தில் உடற்பயிற்சியை செய்வதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பல முறை தொலைக்காட்சியில் அறிவுரை சொன்னார். அறிவுரை சொன்னது மட்டுமல்ல, அவர் சைக்கிளிலே உடற்பயிற்சி சென்றதை நீங்களாம் பார்த்திருப்பீர்கள், இல்லத்திலே உடற்பயிற்சி செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், யோகாவிலே உடற்பயிற்சி செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுபோல் எனக்கு இன்றைக்கு இளைஞர்கள், நான் ரயிலிலே செல்கின்ற போது பக்கத்தில் இருக்கின்ற எங்கே கழனி இருக்கிறதோ அங்கே இளைஞர்கள் விளையாடுகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நகரப்பகுதி, தாம்பரம் மிகப்பெரிய நகரப்பகுதி, ஏர்ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே 100 மீட்டர் வீடே கட்ட முடியாது. நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த இடத்தெல்லாம் வந்து விளையாடுவதற்கு மைதானமாக ஒதுக்கி தந்து விட்டோம். தாம்பரத்தில் 2 இடம் இன்றைக்கு
அருள் நகர் என்ற ஒரு பகுதி, ஏர்ஃபோர்ஸ் ஒட்டி இருக்கின்ற காம்பவுண்ட் இருக்கிற பகுதி தான் இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முதல்வர் அவர்கள் இளைஞர்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒலிம்பிக் விளையாட்டு நடைபெற்றது, விளையாடுவதற்கு செல்வதற்கு முன்பாகவே அவருக்கு ஊக்கத்தொகையாக 5 லட்சம் ரூபாய் 12 பேருக்கு நிதி தந்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற போது இங்கிருந்தே காணொலி மூலமாக அவருக்கு உற்சாகத்தை எடுத்து விதமாக அவரை பேசி மகிழ்வித்தார்கள். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளி மாரியப்பன் அவர்களுக்கு வெற்றி பெற்றதற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்தார். ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இன்றைக்கு உள் விளையாட்டு அரங்கம், இண்டோர் ஸ்டேடியம், எழும்பூரில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம், சென்னை சேத்துப்பட்டியில் ஒரு விளையாட்டு மைதானம், நுங்கம்பாக்கத்தில் டென்னிஸ் ஸ்டேடியம், சென்னையில் 3 நீச்சல் குளங்கள், வேளச்சேரியில் நீச்சல் குளங்கள், ஒய்எம்சிஏலிய மைதானம், ஒரு துப்பாக்கி சுடும் நிலையம், ஏராளமான கால்பந்து மைதானங்கள் உள்ளன. ஆனால் சென்னை புறநகரான தாம்பரம், பல்லாவரம், சிட்லப்பாக்கம், செம்பாக்கம், மாடம்பாக்கம், பெருங்குளத்தூர், புதிதாக மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதியில் ஒரு பொது விளையாட்டு மைதானமோ நீச்சல் குளமோ அந்த பகுதியில் சென்னையில் இருக்குது, ஆனால் புறநகர் பகுதியில் இல்லை. எனவே சென்னை மாநகரில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கத்தை போல புறநகர் பகுதியில் ஒரு நீச்சல் குளம் 50 மீட்டர் 30 மீட்டர் அகலத்திலே அமைக்க வேண்டும். ஒரு விளையாட்டு அரங்கம் கூடைப்பந்து, பேஸ்கெட் பால், கைப்பந்து, வாலிபால், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வகைகள் ஏற்படுத்த வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடிக்கரவில் வீராபுரத்தில் உள்ளது போல ஒரு துப்பாக்கி சுடும் பயிற்சி நிலையம் 50 மீட்டர் 25 மீட்டர் 10 மீட்டர் ஏற்படுத்த வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தாமரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்கள் விளையாட்டுத்துறை பற்றி, அதனுடைய ஆர்வத்தை பற்றி, விளையாட்டு மைதானங்களை பற்றியெல்லாம் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணமும் திட்டமும் அதுவாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் வரலாற்றில் முதல் முறையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் 234 தொகுதிகளிலும் 3 கோடி ரூபாயிலே உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பை தந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இதே போல் சென்னையினுடைய புறநகர் பகுதியில் இருக்கின்ற அந்த பகுதியிலும் அண்ணன் குறிப்பிட்டு சொன்ன அந்த தாமரம் பகுதியிலே 7 ஏக்கர் இடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு அந்த இடத்தை வழங்கினால் அந்த பகுதியில் உரிய விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சென்னையினுடைய புறநகர் பகுதியில் மேலக்கோட்டையூரில் 125 ஏக்கர் பரப்பளவில் ஒரு உடற்கல்வி பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பகுதியும் விளையாட்டுக்காக பயன்படுத்தப்படும். குறிப்பாக நீங்கள் சொல்வது போல கண்டிப்பாக சென்னையினுடைய புறநகர் பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வனத்துறையை பொறுத்தவரை சில கருத்துக்களை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு வனங்கள் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு 130,058 சதுர கிலோமீட்டர், மாநில வனப்பகுதி 22,877 சதுர கிலோமீட்டர், அதாவது 17.59 விழுக்காடு, 33% வனப்பரப்பு என்ற இலக்கை 5 ஆண்டுகளில் எட்டி பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 33% அளவு காணகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதற்காக அரசு தமிழ்நாடு மாநில வன ஆணையம் ஒன்றை அமைத்து இந்த சாதனை இலக்கை தாமதமின்றி வென்று எடுக்க தேவையான கொள்கையில் இந்த செயல் திட்ட நிதி ஆதாரம் போன்றவை ஆய்வறிந்து அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும். வனத்துறையில் ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடாக இருக்கும், 10 அடி 5 அடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். வனத்துறையிலே சாலைகள் போடுறாங்க, ஆனால் பஸ் ஸ்டாண்ட் வெங்கப்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் கட்ட முடியல. இவ்வளோ சிறு சிறு பிரச்சனைகள்லாம் விதிவிலக்கு வாங்கி அந்த தாம்பரத்திலே பல ரோடு, தாம்பரம்னா தாம்பரம், இரும்புலியூர், சேலையூர், புலிக்கொரடு, கடப்பேரி, இது பூர்வீக வில்லேஜ். ஆனால் புலிக்கொரடுக்கு போகிறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் ரோடில் தான் போய் ஆகணும், ஆனால் ரோடு போட முடியல. மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களே, நமது எஸ்ஆர் ராஜா அவர்கள் முதலில் கூறிய 23.98 விழுக்காடை 33 விழுக்காடாக ஆக்குவதற்கு நமது முதலமைச்சரின் உத்தரவுப்படி இப்பொழுது எனது பதிலுரையில் தெளிவாக உங்களுக்கு கூற உள்ளேன், அதை பொறுத்து கூற உள்ளேன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நீங்கள் கூறிய அந்த சாலைகளை, இடையிடையில் உள்ள சாலைகளுக்கும் சாலைகளை மேம்படுத்துவதற்காகவும், வனச்சாலைகள் எந்தெந்த இடத்துலெல்லாம் வந்து வனப்பகுதியில் சாலைகள் மேம்படுத்த உங்களுக்கு இடம் தேவையோ, அந்தந்த யூசர் ஏஜென்சிஸ் எந்தெந்த துறைகள் மூலமாக அந்த
வந்த ரோடை போடுகிறீர்களோ அவர்கள் மூலமாக எங்களுக்கு வந்து நீங்கள் மனுக்கள் கொடுத்தால் உடனடியாக தாளத்தாதமின்றி அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். உலகின் பிரபலமான விஞ்ஞான ஆய்வு பத்திரிகையான இயற்கை சுற்றுச்சூழல் சரியாக பராமரிக்கப்பட்டால் 60% உயிரினங்கள் அழிவுக்கு தடுக்கப்படுவதுடன் உலக வளிமண்டலத்தில் இருந்து 30% கார்பன் வெளியீடு குறையும் என்று சமீபத்திய ஆய்வில் தெரிவித்துள்ளது. இத்தகைய பயங்கர விளைவுகளை தவிர்க்க இங்கிலாந்தில் கிளாஸ்கோ நகரில் 196 நாடுகளில் தலைவர்கள் 2021 கூடி நல்ல முடிவுகள் எடுப்பார்கள் என நாம் நம்புவோம். சுற்றுச்சூழல் மோசமான 7 நகரங்களை கொண்ட நாடு என உலக சுகாதார அமைப்பு குறிப்பிடுகின்றது. கான்பூர், லக்னோ, நொய்டா, பாட்னா, இன்னும் 3 இருக்குது. அதில் 7 வட மாநில நகரங்களே இப்பட்டியல் உள்ளன. சென்னை இல்லை என்பது ஆதரவான செய்தியாக இனி இப்பட்டியல் வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். தயவு செய்து என்னுடைய தொகுதி பிரச்சனை நிறைய இருக்குது, அதை எழுத்து மூலமாக கொடுக்கிறேன். நீங்கள் மாற்றத்தை அனுமதி அளிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தியாகராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி கரையோரம் வேளாண் தொழில் தவிர வேறு தொழில் அறியாத விவசாய பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழும் திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளராக என்னை ஏற்றவர், முசிறி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை எனக்கு வழங்கியவர், 100 புகழ் கொண்ட பேரவைக்குள் முதல் முதலில் அடியெடுத்து வைக்கும் வாய்ப்பினை தந்து இன்று இந்த பேரவையின் உறுப்பினராக கன்னி பேச்சை நிகழ்த்திடும் பொன்னான வாய்ப்பை எனக்கு வழங்கி என்னை வாழ்த்தும் பாசத்துக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களை நன்றியோடு வணங்குகிறேன். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் இளைஞர்களின் நல மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீது என் கன்னி உரையை பேரவையில் பதிவு செய்கிறேன். சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் என்பது இன்று உலகெங்கும் பேசப்பட்டு ஒரு முக்கியமான பொருளாகும். நவீன வேளாண்மை நெசவு தொழில்களோடு பல்வேறு எந்திர தொழில்களும் வளர்ச்சி பெற்றுள்ளன. அந்த எந்திர தொழில்களால் ஏற்பட்ட தொழில் புரட்சி யுக புரட்சியாக மாறி பல்வேறு பொருள்களை உற்பத்தி செய்து குவிக்கிறது. தொழிற்சாலைகளில் வெளியேறும் கழிவுகள் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளன. இந்த கழிவுகள் ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் கலந்து நீரை மாசுபடுத்துகின்றன. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன் காவிரி ஆற்றிலும் அதன் வாய்க்காலிகளிலும் நேராக குடங்களில் தண்ணீர் எடுத்து மக்கள் குடிநீருக்கு பயன்படுத்துவதை நானே நேரில் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இன்று அவர்களால் அப்படி நீர் எடுத்து வர குடிக்க முடியாமல் மாசடைந்து விட்டது. காரணம், ஆற்றின் கரையோரங்களில் உள்ள தொழிற்சாலை கழிவுகள் அதில் கலப்பதுதான். 2015 ஆண்டில் பாரிஸ் நகரில் 190 நாடுகளின் தலைவர் பங்கேற்ற ஐநா சார்பு மாநாட்டில் சுற்றுச்சூழல் மாறுபாடுகளை உலகில் 1.2 வெப்பம் உயர்ந்துள்ளது, பூமியின் வெப்பம் 2 உயர்ந்தால் மிகவும் மோசமான அழிவுகள் ஏற்படும். விளையாட்டுத்துறை அமைச்சரை விட நம்ம தலைவர் தளபதியார் அவர்கள் எங்கள் பகுதியில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் பீட்டி பீடுன்னு ஒன்று இருக்கு, அது எப்படா விடுவான்னு நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் வெளியே ஓடுறதுக்கு. இப்போ பீட்டி பீடே வரமாட்டேங்குது. அது மாதிரி விளையாட்டெல்லாம் சுருங்கி போச்சு. அங்கே நம்ம அமைச்சர் முன்னாடியே எஸ்ஆர் ராஜாவுக்கு பதில் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விளையாட்டு இதை மேம்படுத்துறதுக்கு தலைவர் ஒதுக்கியிருக்காருன்னு சொன்னாங்க. அதனால் தலைவர் வந்து விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர், முதல்வர் இந்த துறைன்னு இல்லை எல்லா துறையிலையும் முதன்மையாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மேம்பாடு அடைஞ்சிருக்காரு. எங்கள் பகுதியில் விவசாயம் சார்ந்த பகுதி, நஞ்சையும் புஞ்சையும் கலந்த திருச்சி எங்கள் முசிறி தொகுதி. அந்த முசிறியில் பாதி பக்கம் தட்டி விட்டால் காலில் தண்ணி பாயு, மீதி பக்கம் தண்ணிக்கே வழி இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த இடையில எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்களா, கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு தடவை அந்த காவிரி ஆற்றில் வந்து குரம்பு கட்டுவாங்க, அந்த குரம்பு இல்லாததுனால பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு. அதில் இப்போ நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு இடத்துல தடுப்பு அணை போட்டிருக்காங்க, அதே மாதிரி எங்களுக்கும் தடுப்பு அணை வந்திருக்குது. அதில் வந்து கலைஞர் ஆட்சி வந்தால் தான் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இப்போ நம்ம சட்டமன்றம் முடிஞ்சு ஒரு 2 லீவு இருக்கும்போது சனி ஞாயிறு போயிருந்தேன். நாகநல்லூருங்கிற ஒரு ஊரில், எங்கள் சேர்ந்த ஊரில், எல்லாமே வந்து புஞ்ச ஏரியா பகுதி, ஏரிப்பா இந்த பகுதி, அதில் ராதா சுப்பிரமணியன்னு அக்ராகரத்தில் இருக்கிற ஒரு அம்மா, நாங்கள் கூட்டம் போட்டிருக்கேன் நீங்கள் வாங்க இல்லைன்னு கூப்பிட்டாங்க. போனோடனே இந்த காவிரி உபரி நீரை கொண்டு வந்து இந்த நாகநல்லூர் ஏரியில் விட்டிங்களா தான் எங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 100 அவரால் தான் செய்ய முடியும்னு சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க. கண்டிப்பாகவே உங்களுக்காகவே தலைவர் ஒரு நாளைக்கு நேரில் பார்த்து சொல்கிறேன்ருக்கேன். அப்போ கேட்டாங்க, இவ்வளவு திறமை வாய்ந்த ஒருத்தருக்கு வந்து 5 தமிழ்நாட்டை வீணாக்கிட்டாங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ சொன்னால், அந்த காலத்தில் வரலாற்றில் சரித்திரத்தில் மன்னரெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள்,
மன்னரெல்லாம் நல்லா ஆட்சி செய்கிற மன்னரெல்லாம் இரவில் வந்து மாறு வேஷத்தில் போய் ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்களாம், அந்த மக்கள் குறைகளெல்லாம் கேட்பாங்களாம். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி இல்லை, எதிர்கட்சியாக இருந்தால் கூட வந்து நேராக வந்து உங்களுக்கு வந்து கிராம சபை நடத்தி நமக்கு நாம் பண்ணி, அதே போல் மக்களுடைய எல்லா தரப்பும் தமிழ்நாட்டில் எந்த விதமான மாற்று மாச்சரியம் இல்லாமல் பார்த்து ஆய்வு செஞ்சு 10 வருஷம் இருந்ததுனால்தான் இந்த 100 நாள் சாதனையை செய்ய முடியுது. அவருக்கு இந்த தமிழ்நாட்டோட விதி என்ன இருக்கிறதுங்கிறத நல்லா தெரிஞ்சதுனால தான் நன்மை செய்கிறாரு. நாங்கள் பெருமைக்காக சொல்ல வரும்போதே தலைவர்கிட்ட ஆசீர்வாகும் போது சொன்னார், புகழ்ச்சி கூடாது எதிர்கட்சியெல்லாம் நீங்கள் சாடக்கூடாதுன்னாரு. எங்களே தான் அப்போருந்தே எதிர்கட்சி, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது எங்களை தொண்டை நடக்குவார், இப்பயும் நாங்கள் அடங்கலாம், கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு கொடுங்க சபாநாயகர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயதாரணி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வனம் சுற்றுச்சூழல் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகள் மீது பேச வாய்ப்பு அளித்தமைக்கு தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, சமூக நீதி காவலர் ஐயா கலைஞர் அவர்களின் வழியில் எல்லா சமூகங்களின் மத்தியிலும் இடர்பாடுகளை களைந்து இணக்கமான சூழ்நிலையில் தமிழகம் வீடு நடை போட்டு செல்லும் அளவிற்கு அதை உறுதி செய்யும் இடத்தில் மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை மனமாற வரவேற்று பாராட்டக்கூடிய அதே சூழ்நிலையில், சமூக நீதி காவலர் என்று ஐயா கலைஞர் அவர்களுக்கு பெயர் வைத்தது போல சமூக நீதி காக்கும் பண்பாளர் என்று நமது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கு சமூக நீதியை காக்கும் ஒரு பண்பாளராக வன்னிய சமூக போராளிகளுக்கு, தியாகிகளுக்கு மணிமண்டபம், பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெரியவருக்கு மணிமண்டபம், அதே போல் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா வ.உ. சிதம்பரனார் அவருக்கு பல்வேறு அறிவிப்புகள், 14 அறிவிப்புகளை அறிவித்து அவருடைய 150வது விழாவை சிறப்பாக நாடே கொண்டாடும் அளவிற்கு ஒரு பெரிய அறிவிப்பை செய்து காங்கிரஸ் கட்சியும் நீங்கள் பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மனமாற பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஓராண்டு முழுவதும் செப்டம்பர் 5, 2021 முதல் செப்டம்பர் 5, 2022 வரை நாம் கட்டக்கூடிய அனைத்து அரசு கட்டிடங்களுக்கும் பெருவாரியாக அவருடைய பெயர் சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு மிகச்சாலச்சிறந்த அறிவிப்பாக பார்க்கிறேன். உங்கள் அறிவிப்புகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது, அதற்காக முதல்வர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். குறிப்பாக இந்த வன சுற்றுச்சூழல் துறையை பொறுத்தவரை வனம் சார்ந்த பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது குறைவாக வனம் சார்ந்த பகுதிகள் தான், நிலங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வனம் சார்ந்த பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது அது எங்கள் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அங்கு வனமும் மலை சார்ந்த பகுதிகள் அதிகமாக இருக்குது, கடல் சார்ந்த பகுதிகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் என்னுடைய உரை அதிகமாக எங்கள் மாவட்டத்தை சுற்றி வர வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது, தமிழம் சார்ந்த பார்வை இருந்தாலும் கூட. குறிப்பாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலைத்தொடரை ஒட்டியுள்ள பகுதிகளில் செயல்பட்டு வரும் இந்த சூழியல் பாதுகாப்பு மண்டலம், இது வந்து முதல்ல 10 கிலோமீட்டர்னாங்க, 3 கிலோமீட்டர்னாங்க, இது வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை தான் இவங்க வந்து இன்ஹெபிட்டட் ஏரியா, அதை தான் வந்து சூழியல் பாதுகாப்பு தாங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் செய்கிறாங்க. இதில் வந்து எந்த வகையிலையும் காடு பாதுகாப்புலாம் வரவே வராது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சூழியல் பாதுகாப்பு தாங்கு மண்டலம் என்பது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. காடுகளில் வெளியில் வாழக்கூடிய மக்களை எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்குறதும், எல்லா நடந்து போனால் தும்முனா திரும்புனா எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு சட்டத்தின் வாயிலாக கொண்டு வருது, அழுத்தத்தை மாநிலங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆகையால் 3 கிலோமீட்டர்னு இப்போ நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறதும் ஹைலி இன்ஹெபிட்டட் ஏரியா அது. ஆகையால் அதை 0 கிலோமீட்டராக, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய 0 கிலோமீட்டராக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காணியின மக்கள் தாங்கள் பயிரிடும் நிலங்களுக்கு செல்ல வந்து இந்த வனத்துறை அந்த நிலங்களுக்குள்ளாக தான் செல்லணும், வேறு வழி கிடையாது. பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடங்கிறது காடுகள் தான், அது அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடம். மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை சுருக்கி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை ஒட்டி தான் ஃபாரஸ்ட் எல்லைங்கிறது நிர்ணயிக்கப்பட வேண்டும். இது கட்டாயமாக மாநில அரசு செய்ய முடியும். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 100% நிலங்கள் வந்து பச்சை பசேல் என்று உள்ள நிலங்கள்,
மற்ற மாவட்டங்களில் பாலைவனம் இருக்குது, எங்கள் மாவட்டத்தில் பாலைவனமே கிடையாது, தரிசு நிலமும் பெருசாக கிடையாது. இங்கே வந்து இந்த 33% காடுகள் அப்படின்னு எடுத்தால் மொத்த மாவட்டத்தையும் காட்டுக்கே கொடுத்துடணும், அதுதான் நிலைமை. ஆகையால் தனியார் வனப்பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சாதாரண மக்கள் வாழக்கூடிய வீடுகள், தாலுகா ஆஃபீஸு, ஆகையால் 33% ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்ன உண்டோ அது ஸ்ட்ரிக்டாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பின்பற்றலாம், பாக்கி உள்ள மக்கள் வாழக்கூடிய அடர்த்தியான அந்த பகுதிகளை இதில் சேர்க்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பட்டா நிலங்கள் இதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். பட்டா இருந்தும் கூட அவங்களால வாங்க விற்க எல்லாத்துக்கும் சிரமங்கள் இருக்குது. ஒரு அடமானம் வைத்து ஒரு கல்யாணம் நடத்துறது சிரமமாக இருக்குது. பட்டா நிலங்கள், தனிநபர் நிலங்கள் இதில் அதற்கு ஏதாவது ஒரு வழிவகை காண வேண்டும் என்று அன்போடு துறை அமைச்சர் அவர்களிடமும் மாண்பு முதலமைச்சர் அவர்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி காடுகளில் வாழும் பழங்குடி மக்கள், கடலை சார்ந்திருக்கும் மீனவர்கள், நிலங்களை சார்ந்திருக்கும் விவசாயம் செய்யும் வேளாண் குடிமக்கள், இவர்களையெல்லாம் மத்திய அரசு வந்து ஒரு கொடுங்கோல் சட்டங்களை கொண்டு வந்து கடுமையான நெருக்கடிக்கு இந்த ஒன்றிய அரசு ஆக்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த கருப்பு சட்டங்களுக்கு இடமில்லை என்ற வகையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து இந்த அரசு நிலையான ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை ஆணித்தரமாக எடுத்திருப்பதை நான் மனமாக வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். காணியின பழங்குடி மக்களை கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்தக்கூடாது, இந்த சட்டங்கள் அவர்களுக்கு பொருத்தி பார்க்கக்கூடாது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அவர்கள் பயிர் செய்த நிலங்களை வழங்க அரசு முன்வருமையானால் மத்திய ஒன்றிய அரசின் திட்டம் இதில் ஒளிந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி ஏழை மக்கள், மலையோர மக்கள் தங்கள் நிலங்களில் பயிரிட்டு வரும் அல்பீசியா மரம், அது வந்து போன ஆட்சியில் வந்து ஃபர்னிச்சர் ஹார்டுன்னுட்டு தப்பாக ஒரு பட்டியலில் சேர்த்து விட்டாங்க. ரொம்ப தவறான நடைமுறை. ஆனால் இந்த ஏழை மக்கள் செய்யக்கூடிய இந்த விவசாயம் என்பது இன்றைக்கி டிம்பர் டிரான்சிட் ரூல்ஸ் கீழே கொண்டு வந்து கடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கி இந்த இலகு ரக மரத்தை இதில் ஃபர்னிச்சர்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. ஃபர்னிச்சருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆக வெறும் இந்த ஐஸ்கிரீம் குச்சி செய்ய, தீக்குச்சி செய்ய அதுக்கு தான் இது பயன்படும். ஆகையால் 7 காலம்தான் இதோடைய இந்த மரத்துடைய வாழ்வு. 7 வெட்டலைன்னா அந்த மரம் வீணாக போயிடும். ஆகையால் இதை டிம்பர் டிரான்சிட் ரூல்ஸ்லேருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதாவது வெறும் 80 வச்சு ஒரு நாளைக்கு 80 சம்பளத்தில் இந்த குடும்பங்கள் எப்படி பிழைக்கும்? அதனால் வெறும் 80 ரப்பர் பால்வெட்டுற தொழிலாளிக்கு 80 சம்பளத்தில் அவங்களால எப்படி இயங்க முடியும்? வாழ்க்கை நடத்த முடியாது. மரம் இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, பால் வெட்ட எதுவும் இல்லைன்னா கூட தொழிலாளி வாழ்ந்து தானே ஆகணும். நிச்சயமாக இதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. விளையாட்டு மைதானம் என்னுடைய தொகுதியில் குறிப்பாக நல்லூர், மேல்புறம், மலையடி, அப்புறம் விளாத்துறை, இது மாதிரி பஞ்சாயத்துகள்லாம் இடங்கள் இருக்குது. எங்கள் ஊரில் சாதாரணமாக இடமே இருக்காது, விளையாட்டு மைதானம் ரொம்ப தேடணும். ஆனால் இந்த இடங்களில் கொஞ்சம் இடங்கள் இருக்குது, அவையெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு மைதானமாக உருவாக்கி தர வேண்டும். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்குது. இந்த விளாத்துறைங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அந்த பஞ்சாயத்து மிகப்பெரிய பஞ்சாயத்து, நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. அது ரெண்டாய் பிரித்து காப்பிக்காடு பஞ்சாயத்து ஊராட்சின்னு இன்னொரு ஊராட்சியை உருவாக்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது அந்த காப்பிக்காடு ஊர் பெருமையே வந்து தொல்காப்பியர் பிறந்த ஊர். ஆகையால் காப்பிக்காடு ஊராட்சி என்று இந்த ஊராட்சியை விழாத்துறையிலிருந்து பிரித்து காப்பிக்காடு ஊராட்சி பேரும் கொடுத்து தொல்காப்பியருக்கு ஒரு மணிமண்டபம் அரசு சார்பாகவும் வச்சு தரணும்னு இந்த கோரிக்கையை முன்வைத்து மாண்பு முதல்வரிடமும் துறை அமைச்சருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் காணியின பழங்குடி மக்களை குறித்து அவர்கள் எனக்கு மனுக்களை கொடுத்துள்ளார்கள். அது கொடுத்து நான் விசாரித்த வகையில் அவர்களுக்கு இப்படி அளப்பது வந்து அவர்களுக்கு வந்து இந்த டைட்டில் கொடுப்பதற்காக தான் அளந்துட்டுருக்காங்க. அதுலேயும் என்னென்னா 2005 முன்னால் அங்கே இருந்தவங்களுக்கு அவங்க எவ்வளோ பூமி வச்சுருந்தாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 10 எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்குறதில்ல. எவ்வளோ 5 ஏக்கரா 2 ஏக்கரா எவ்வளோ வச்சுருந்தாங்க கையிருப்பு பூமிகளுக்கு, அவங்களுக்கு வந்து அந்த டைட்டில் கொடுப்பதற்கு இந்த துறை நடவடிக்கையை எடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த பிரச்சனை அங்கே வராது. உங்களுக்கு ஏற்கனவே நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி அல்பீசியா மரம் என்பது சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக அது, அது அதிகாலம் நீடிக்காது, அறுத்து வச்சேன்னா ஒரு 6 எல்லாம் அது வீணாக போயிடும்னு சொல்கிறாங்க. அந்த மரத்துக்கு அந்த டிரான்சிட் பெர்மிட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நமது அமைச்சர்களுடன் நம்ம அதிகாரிகளுடன் வந்து கலந்து ஆலோசனை செய்து வருகிறது. அதுக்கு முன்னால் யாராவது அறுக்கிறதானா நீங்கள் மனுக்களை கொடுத்த ரொம்ப அதிகம்னு சொன்ன ஒரு 15 ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டால் உடனடியாக உத்தரவுகளுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி இந்த ப்ரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து ஏற்கனவே போட்டது, இன்றைக்கி 5 உள்ளே இருக்கிறதுக்கு வந்து யாரும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 5 மேலே யாராவது வந்து பத்திரப்பதிவு செய்கிறதுனா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்
தலைமையில் உள்ள அந்த குழுக்களிடம் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்தானே, அவங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த குழுக்களை கூட்டி அவங்க எல்லாத்துக்கும் வந்து பெர்மிஷன் கொடுத்துறாங்க. அது வேணுமென்றால் இப்பொழுது வந்து மாதா மாதம் கூட்ட வேண்டும் என்று நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சொல்லி அந்தந்த மாவட்டங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லியுள்ளேன். அதனை ஏற்பாடு செய்து தருகிறோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ ரப்பர் கழகத்தில் கழக தொழிலாளர்களுக்கு தினக்கூலியாக வெறும் 80 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை ஒரு தவறான தகவல் அது முதல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்ற பின்னால் இப்பொழுது வந்து அதுக்கு வந்து பால் வடிக்கும் தொழிலாளர்களுக்கு ₹499.02 களப்பணி தொழிலாளர்களுக்கு ₹484.02 தொழில் கூட தொழிலாளர்களுக்கு ₹494.77 மற்றும் தற்காலிக தொழிலாளர்களுக்கு ₹460.25 வழங்கப்பட்டு வருவது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஏஜி வெங்கடாஜலம். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் மாட மாளிகை இருந்த அரசியலை ஏழைகள் வாழும் குடிசின் வாசலுக்கு கட்டி இழுத்து வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணாவின் இதயத்தை இரவல் பெற்று சமத்துவம் சமூக நீதி என்ற குறிக்கோள்களுடன் அன்னை தமிழை செம்மொழியாக்கி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நவீன தமிழகத்தின் தந்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் உறங்குகின்ற திசை நோக்கி வணங்குகின்றேன். இந்தியாவே பாராட்டுகின்ற தலைவர், சோதனைகளை சாதனையாக்கி இந்தியாவிற்கே வழிகாட்டியாய் தனலில் இட்ட தங்கமாய் ஒளிரும் ஒப்பற்ற என்னுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என் இதயமார்ந்த நன்றியினை தெரிவித்து வணங்குகின்றேன். பேரவை துணைத்தலைவர் அவர்களே, வனம் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகிய மானிய கோரிக்கையில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் காடு மற்றும் மரங்களின் அடர்த்தியை மாநிலத்தின் நிலப்பரப்பில் 33% உயர்த்திட உறுதி கொண்டுள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வனவிலங்குகள் மற்றும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் எந்த ஆறுகள் ஆனாலும் மற்றும் நீர்நிலைகளிலும் கழிவுநீர் கலக்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பவானி சாகர் அணையிலிருந்து பவானி கூடுதுறை வரையுள்ள பவானி ஆற்றின் கலக்கும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் ஊராட்சி பேரூராட்சி மற்றும் நகராட்சி கழிவுநீரினை தடுத்திட முன்னுரிமை அடிப்படையில் எங்களுடைய ஈரோடு மாவட்டத்திற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வேளாண்மை பொருட்களை சேமித்து வைத்து விற்பனை செய்வதற்காக அந்திய சட்டமன்ற தொகுதி பருவூரில் சேமிப்பு கிடங்குகள் அமைத்திட உத்தரவிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்தியூரிலிருந்து திருச்செந்தூர் மற்றும் உதகை வரை பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களே, எனது அந்தியூர் சட்டமன்ற தொகுதி கிழக்கு தொடர்ச்சி மலையின் கர்நாடக எல்லையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் நிறைந்த தொகுதியாகும். எனது தொகுதி மக்களின் கோரிக்கைகளை இந்த அவையின் முன் வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி வனப்பகுதியை ஒட்டியுள்ள பர்வூர் ஊராட்சியில் 32 மலை கிராமங்கள் உள்ளன. கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசு சார்பில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் பழுதடைந்து இடியும் நிலையில் உள்ளது. மேலும் 2 தலைமுறையினர் ஒரே வீட்டில் வசித்து வருவதால் சுமார் 10 பேர் வரை கூட ஒரே தொகுப்பு வீட்டில் வாழும் நெருக்கடியான நிலை உள்ளது. எனவே குடிசு மாற்றியத்தின் வீளம் சிறப்பு திட்டங்களாக அறிவித்து தனி வீடுகள் அனைவருக்கும் கட்டித்தர வேண்டும் என வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களை, இன்றளவும் பர்வூர் குக்கிராமங்களுக்கு செல்ல உட்புற சாலை வசதியின்றி கற்பிணி பெண்களை தொட்டில் கட்டி இரவு நேரங்களில் மருத்துவமனையில் தூக்கி கொண்டு செல்லும் நிலை உள்ளது. இன்று வரை மின் வசதி இல்லாத கத்திரிமலை என்ற கிராமம் பர்வூர் ஊராட்சியிலே உள்ளது என்ற மலை கிராமம் உள்ளது. ஆகவே பர்வூர் அனைத்து குக்கிராமங்களுக்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தி பேருந்து வசதிகள் மற்றும் மின் வசதிகளை செய்து தர வேண்டுகிறேன். மேலும் இங்குள்ள விவசாய நிலங்களுக்கு பட்டா இல்லை, புதிதாக பட்டா கொடுப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரசு செயல்கள் ஏதும் அந்த மக்கள் பெற முடியாத நிலை உள்ளது. ஆகவே அவர்களுக்கு பட்டா வழங்கி விவசாய கிணறுகள் மற்றும் குடிநீர் கிணறுகள் அமைத்து கொடுத்திட வேண்டுகிறேன். மேலும் விவசாயத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் மின் இணைப்பு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு கறவை மாடுகள், வளர்ப்பு மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கி பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் மூலம் பால் கொள்முதல் மையங்கள் அமைத்திட வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களே, மலைவாழ் மக்களின் சுகாதாரத்திற்கு
பரூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய தரம் உயர்த்தியும் தாமரகரில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலை மையங்களை அமைத்திடவும் மலைப்பகுதிக்கென்ற 108 ஆம்புலன்ஸ் மற்றும் 3 நடமாடும் மருத்துவக்குழு அமைத்திட வேண்டுகிறேன். மேலும் நீண்ட காலமாக பழங்குடியினம் மற்றும் பட்டியல் இன சாதி சான்றிதழ் கேட்டு வரும் மலையாள கவுண்டர் லம்பாடி பண்டி போயர் கொண்டாரெட்டி ஆகிய மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களே, அந்தியூர் சட்டமன்ற தொகுதியானது கிழக்கில் காவிரியாறும் மற்றும் மேற்கில் பவானியாறும் ஆகியவற்றுக்கு நடுவில் அமைந்திருந்தாலும் கூட ஆறுகளை ஒட்டியுள்ள பகுதியில் போக மீதமுள்ள பகுதிகள் மானாவாரி நிலங்களாக உள்ளன. ஆகவே அந்தியூர் அம்மாவட்ட விவசாயிகளின் பாசன தேவைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஏற்கனவே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு காவிரி உபரிநீர் திட்டத்தையும் பரூர் மலைப்பகுதியிலிருந்து காட்டாற்று வெள்ளமாக காவிரியில் கலக்கும் தோடிமடுவு திட்டத்தையும் நிறைவேற்றிட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பவானி ஆறு மற்றும் காவிரி ஆறு ஆகியவற்றின் உபரிநீரை நீரேற்றம் செய்து அந்தியூர் அம்மாவட்டை சுட்டு வட்டார பகுதிகளில் உள்ள ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தினையும் நிறைவேற்றி அந்தியூர் அம்மாவட்டை விவசாயிகளின் நீர்ப்பாசன தேவையை பூர்த்தி செய்திட வேண்டுகிறேன். கோபி ஒன்றியத்திலுள்ள அம்மாபாளையத்திலிருந்து பள்ளி குழந்தைகளும் அவசர சிகிச்சைக்காக செல்லும் நோயாளிகளும் கர்ப்பிணி பெண்களும் பவானி ஆற்றில் பரசல் மூலம் கடந்து செல்ல வேண்டியுள்ளதால் அம்மாபாளையத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என்ற மக்களின் நீண்ட நாள கோரிக்கை. இந்நிலையில் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் கோவை ஆய்வுக்கூடத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டதை தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று சிறப்பு திட்டமாக இப்பாலம் கட்டித்தர உறுதியளித்தார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இப்பாலம் கட்ட உத்தரவினை வழங்கி மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தினை நிறைவேற்றிட ஆவண செய்திட வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் பழுதடைந்து இடியும் நிலையில் உள்ளதாலும் ஒரே தொகுப்பு வீட்டில் 3 குடும்பங்கள் வரை வாழ வேண்டிய சூழல் நிலவுவதாலும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி புதிய தனி வீடுகள் கட்டித்தர வேண்டுகிறேன். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 32 ஊராட்சிகளுக்கும் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டத்தினை செயல்படுத்த வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்தியூர் பீமேட்டுப்பாளையம் அத்தானி மற்றும் கூவலூர் ஆகிய பேரூராட்சிகளுக்கு புதிய குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் டிஎன்பாளையம் ஒன்றியம் வாணிப்புத்தூர் பேரூராட்சியில் 200,000 லிட்டர் கன அளவு உள்ள 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்திடவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்தியூர் அத்தானி மற்றும் வாணிப்புத்தூர் பேரூராட்சிகளில் மின்மயானம் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கல்லூரியே இல்லாத அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அரசு கலைக்கல்லூரியும் மற்றும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியும் மேலும் விவசாயம் நிறைந்த தொகுதி என்பதால் வேளாண்மை கல்லூரியும் தொடங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அன்புடன் வேண்டுகிறேன். மேலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரசித்தி பெற்ற ஆலயங்களான பத்தராளியம்மன் கோவில், அந்தியூர் செல்லீஸ்வரர் கோயில், அழகராஜா பெருமாள் கோவில், பர்கூர் தேவர்மலையில் உள்ள பந்தேஸ்வரர் கோயில், கனதைவலியம் மாரியம்மன் கோவில் மற்றும் சவுண்டப்பூர் செல்லியாண்டியம்மன் கோவில் ஆகிய கோவில்களை கல் தூண்கள் அமைத்து கற்கோவில்களாக திருப்பணிகள் செய்து குடும்பம் நடத்திட உத்தரவிட வேண்டுகிறேன். அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்வூர் மலைப்பகுதியின் துணை மின் பகிர்மான மையம் அமைத்து மலையாடி அடிவாரத்திலிருந்து பர்வூர் கிராமங்களுக்கு செல் மின் கம்பிகளை மாற்றி கேபிள் எனப்படும் கம்பி வடங்கள் மூலம் மின்சாரத்தினை கொண்டு செல்ல வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மேலும் பர்கூரிலிருந்து வேளாம்பட்டி குட்டையூர் மற்றும் மட்டிமரத்தள்ளி ஆகிய மலை கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் சுமார் 30 கிலோமீட்டர் வரை கர்நாடக எல்லைக்குள் சென்றுதான் தமிழக கிராமங்களை வர முடிகிறது. இதேபோல்தான் பவானிசாகர் தொகுதியில் திம்பத்திலிருந்து தாளவாடி செல்ல வேண்டுமென்றால் கர்நாடக எல்லைக்குள் சென்றுதான் தாளவாடியை அடைய முடிகிறது. எனவே கர்நாடக எல்லையை அடையாமல் தமிழக பகுதியில் ஏற்கனவே உள்ள வனச்சாலைகளை போக்குவரத்துக்கு ஏற்றமாறு புதிதாக அமைத்து கொடுத்திட வேண்டுகிறேன். மேலும் பர்வூர் மலைப்பகுதிக்கு மாட்டுச்சாலையாக உள்ள முரளி மடம் சாலையை போக்குவரத்துக்கு ஏற்றவாறு அமைத்து தர வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்தியூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்திட கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 32 குக்கிராமங்கள் கொண்ட பர்வூரை நிர்வாக வசதிக்காக ஊராட்சிகளாக பிரித்து தனி ஒன்றியமாக அறிவித்துடவும் கேட்டுக்கொள்கிறேன். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கிட கேட்டுக்கொள்கிறேன். அந்தியூர் அரசு மருத்துவமனை தாலுகா மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டாலும் அதற்கேற்ற உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படவில்லை. எனவே அந்தியூர் மருத்துவமனையில் கட்டமைப்புகளை மேம்படுத்தி புதிய சிடி ஸ்கேன் வசதி, அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சேமிப்பு அளவுடன் கூடிய இரத்த வங்கி அமைத்திட வேண்டுகிறேன்.
அந்திய சட்டமன்ற தொகுதி பர்கூர் வாணிபுத்தூர் பீமேட்டு பழையம் ஆகிய இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் அமைத்து தந்திட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தீயன்பாளையம் ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்துவதுடன் அந்தியூர் வேம்புத்தி பிரமதேசம் மற்றும் வைக்கேல் பாளையம் ஊராட்சிகள் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்திட வேண்டுகிறேன். சித்தோடு முதல் சத்தியமங்கலம் வரை அமையவுள்ள நான்கு வழிச்சாலையில் இணைப்புச் சாலையாக அந்தியூர் அம்மையாட்டை வழியாக மேட்டூர் இணைப்புச் சாலை அமைத்திட கேட்டுக்கொள்கிறேன். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை நம்முடைய கவர்னர் அவர்களே சொல்லிய தேவாலயங்கள் மசூதிகள் சீர்படுத்தப்படும் என்ற அறிவிப்பிலே எங்களுடைய அந்தியூர் தொகுதியில் இருக்கின்ற தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை சேர்த்து தேவையான நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த தேவாலயங்கள் மசூதிகளை புதுப்பித்து தந்திட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து கழக சட்டமன்றங்களின் சார்பாக லட்சோல தொண்டர்களின் சார்பாக அவருடைய உணர்வுகளை எங்களுடைய எண்ணங்களை இந்த அவைகளை சமர்ப்பித்து எனக்கு வாய்ப்பினை வழங்கிய துணைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் அவர்களுக்கும் நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த சுற்றுச்சூழல் துறை என்பதை காலநிலை மாற்றம் என்று ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆர்எஃப் அமைப்பின் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த காலநிலை மாற்றத்தை இந்த அரசு மானுட குலத்திற்கு ஏற்பட்ட முக்கியமான பிரச்சனையாக கருதுகிறேன் என்று தனது உரையில் அங்கு தெரிவித்திருக்கிறார். அதுபோன்று இந்த அறிவிப்புகளில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் முதல்வர் தலைமையில் செயல்படும் என்று கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதை மூன்றையும் வைத்து நான் பார்க்கின்ற போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உலகளாவிய இருக்கிற காலநிலை மாற்றத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதுபோன்று இந்த துறையில் மிக சிறந்த ஒரு படிப்பினை பெற்று அனுபவம் பெற்றவராக மிக சிறப்பாக இது கையாளக்கூடியவரை இந்த துறைக்கான அமைச்சராகவும் நியமித்திருக்கிறார். அந்த வகையில் நான் பூவுலகின் நண்பர்களின் சார்பாகவும் உலகளாவிய ஐநா அறமன்றத்தில் இதை குறித்து பேசுகின்ற பல்வேறு மனித உரிமை செயல்பாட்டாளர்களின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 2019 காலநிலை மாற்றத்தை குறித்து ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சில் ஒரு கவலையான ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறது. காலநிலை மாற்றம் இன்றைக்கு அழிவின் எல்லைக்கு ஏழை மக்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது, இது பரவலாகும் என்கிற தனது கவலையை தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உலக வெப்பமடைகின்ற காரணத்தினால் 400 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வெப்பக்காற்றை சுவாசிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் என்று அறிவித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம், நாகை மாவட்டம், வேதாரண்யம் உள்பட கடற்கரை மாவட்டங்கள் கடலில் மூழ்கும் என்கிற பேராபாயம் ஏற்பட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற மாலத்தீவுடைய அதிபர் அவர்கள் எங்களுடைய நாடே கடலுக்குள் போகும் என்கிற பேராபாயத்தை தன்னுடைய நாடாளுமன்ற உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் 100 ஆண்டுகளில் 2 மடங்காக இது உயர்ந்தால் இந்த உலகத்தின் பல நாடுகள் பல தீவுகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காலநிலை மாற்றத்தினால்தான் தானே புயல் ஏற்பட்டது, வருதா புயல் ஏற்பட்டது, ஒக்கி புயல் ஏற்பட்டது, பானி புயல் ஏற்பட்டது. 12 நிமிஷம் மக்கள் ஒரிசாவில் வீடு நிலங்களை இழந்து தவித்தார்கள். தமிழ்நாட்டில் சென்னையில் ஏற்பட்ட 2015 ஏற்பட்ட பெரும் மழை வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடு வாசல்களை இழந்து 100,000+ மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த காலநிலை மாற்றம். ஆக இந்த காலநிலை மாற்றம், இந்த சுற்றுச்சூழல் என்பதை மிக சிறப்பான அதிகாரிகளை கொண்டு இது கையாளப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் மூத்த நேர்மையான உயர்துறை செயலாளர்களை கொண்டு இந்த துறை கையாளப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியதாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த துறையின் அறிவிப்புகளை படித்து பார்க்கின்ற போது ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்கள் அல்லது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அல்லது காலநிலை மாற்றத்திற்காக ஐநா குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைப்பினர் எந்த கருத்துக்களை எல்லாம் இந்த அவையில் வாய்ப்பு தந்தால் எடுத்து வைப்பார்களோ அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த கொள்கை குறிப்பு புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறார்கள். நான் கூட இந்த காலநிலையை குறித்தும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறித்தும் விரிவாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது எதையெல்லாம் நாம் ஆலோசனையாக இந்த அரசுக்கு சொல்லலாம் என்று நான் நினைத்தோனோ
அத்தனையும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நம்முடைய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் அவர்களும் இந்த கொள்கை குறிப்பிலே இடம்பெற செய்திருக்கிறார்கள். அதற்காக துறையின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் அவர் சார்ந்திருக்கிற அலுவல் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக நாடுகள் இனி அனல் மின் நிலையங்களை உருவாக்க கூடாது, அணுமின் நிலையங்களை உருவாக்க கூடாது, இயற்கை வளங்களை பாதுகாக்கப்பட வேண்டும், பூமிக்கும் அடியில் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழ்துளாய் கிணறுகளை அமைத்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் என்று அங்கு உலகத்தின் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வெடி மருந்துகளை உள்ளே நிரப்பி அதை வெடிக்க செய்வதன் மூலமாக பூமிக்குள் பிளவுகள் ஏற்படுகிறது. குடிக்கின்ற சுத்தமான நீர் இருக்கிற இடத்தில் கடல் நீர் உள்ளே போகிறது. எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஹைட்ரோ கார்பன் என்கின்ற அபாயகரமான திட்டத்தை பற்றி இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். நான் இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் எந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னீர்களோ நானும் அதே ஹைட்ரோ கார்பன் களத்தில் போராடியவன் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். 2017 நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் என்கின்ற அந்த அபாயகரமான திட்டம் அறிவிக்கப்பட்ட பொழுது நேரடியாக அந்த களத்தில் நின்று போராடிய பொழுது நமது இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக அந்த இடத்திற்கே வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி விவசாயிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கும் என்று சொல்லிவிட்டு வந்தார். வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வலியுறுத்தி அந்த திட்டம் வரவிடாமல் வெறுத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சாரும் என்பதை தெரிவித்துக்கிறேன். ஆக அந்த போராட்ட களத்தில் இருந்த என்னை இன்றைக்கு அதே துறைக்கு அமைச்சராக்கி அரியலூர் கடலூர் மாவட்டங்களில் அரியலூர் மாவட்டத்தில் 10 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளும் கடலூர் மாவட்டத்தில் 5 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளும் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக அனுமதி கோரிய பொழுது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் அந்த 15 கிணறுகளுக்கான ஆணையை நிராகரித்திருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு முக்கிய காரணம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறையில் அஞ்சலாற்றங்கரையில் இப்போ 2 முன்பாக ஒன்றிய அரசினுடைய ONCC நிறுவனம் நேரடியாக சென்று அங்கே பணிகளை தொடங்கிய பொழுது அதையும் தடுத்து நிறுத்தியது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்களை தாண்டி வெளி மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் அமைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களை ஆய்வு செய்வதற்காக வல்லுநர் அகமது இஸ்மாயில் தலைமையில் ஒரு குழு அமைத்து அதற்காக அந்த கருத்துக்களை பெற அமைத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நிறைவாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு சொல்வது என்னவென்றால், இங்கே இயற்கை பாதுகாக்கக்கூடிய முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கிறார், தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய மாபெரும் முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார். அவர் இந்த திட்டங்கள்லாம் ரத்து செய்து விட்டு சொன்ன செய்தி என்னவென்றால், தமிழகம் டெல்டா மாவட்டத்தையும் மற்ற பகுதிகளையும் கண்ணை இமை காப்பது போல் காப்பாற்றுவேன் என்று தமிழகத்தை காப்பாற்றுகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவித்து நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், தமிழகம் தமிழக மக்களுடைய வாழ் உரிமை காப்பாற்றப்படும் என்று கூறி இதன் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்து தமிழக வாழ் உரிமை கட்சி நடத்துகிற என்னை பார்த்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், உங்கள் வாழ் உரிமை தமிழக மக்களின் வாழ் உரிமை காக்கப்படும் என்ற அறிவிப்பமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக கடலூரை உள்ளடக்கிய 10 மாவட்டங்களை இன்றைக்கு கடற்கரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களை நீலக்கொடி சான்றிதழ் திட்டம் செயல்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பினை வரவேற்று சுற்றுச்சூழல் மிகச் சிறப்பாக செயல்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வனத்துறையின் சார்பாக 10 பணி முடித்த வன வேட்டை தடுப்பு காவலர்கள் இருக்கிறார்கள், 60 வயதை கடந்தவர்கள் இருக்கிறார்கள், மீதம் இருக்கிற 243 பேர்களை பணி வரமுறை செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற மாண்புமிகு நம்முடைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் வனப்பகுதி வனத்தோடு இயற்கையோடு வாழ்கின்றவர், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய அருமை நண்பர் சிந்தனை செல்வன் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவருடைய பகுதியில் இருக்கிற கொள்ளிடம் கரைப்பகுதியில் முதலைப்பண்ணை வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். வனத்துறையின் சார்பாக இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, 1076 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட தமிழகம் இந்த காலநிலை மாற்றத்தால் சென்னையில் தொடங்கி நான் வாழ்கின்ற கடலூர் மாவட்டத்தில் இருந்து கடகோடி கன்னியாகுமரி வரையில் பேரழிவை சந்திக்க நேரிடும் என்கிற உலக விஞ்ஞானிகளின் எச்சரிக்கை மணிக்கு செவி கொடுக்கின்ற இந்த அரசு சிறப்பாக செயலாற்றும், தமிழகத்தை
தக்க வைத்துக் கொள்வதற்கு தகவமைத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மேற்கொள்ளும் என்கிற நம்பிக்கையில் இந்த வாய்ப்பை வழங்கிய பேரவை துணைத்தலைவர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் பொறுப்பு வேட்டத்தப்பு கால்வர்களுக்கு பணி நிறுவனம் வழங்குவது குறித்து பேசினார். வனத்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேட்டத்தடுப்பு காவலராக பணியாற்றும் நபர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1119 நபர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனர். இதில் பழங்குடியினர் இனத்தைச் சார்ந்த 56 நபர்களுக்கு பணி நிரமம் செய்து அவர்களை வனக்காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 1063 நபர்களுக்கும் பணி நிரந்தரம் நடவடிக்கை துரிதமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கும் பணி நிரந்தரம் ஆணை வழங்கப்படும் என்பதனை அவருக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் மதியழகன். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது வெறும் பெயர் அல்ல, அது நாளைய மாபெரும் வரலாறு என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் 21ஆம் நூற்றாண்டின் தலைவர்களையெல்லாம் பட்டியலிட்டால் ஆகச் சிறந்த தலைவனாய் வான் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் தங்க தளபதியாரே, தங்களுக்கு தலை வணங்கி என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பருவநிலை மாற்ற மேலாண்மை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 500 கோடி ரூபாய் செலவில் பருவநிலை மாற்ற இயக்கம், ஈர நிலங்கள் இயக்கம், இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம், காற்று மாசு கட்டுப்படுத்த காற்று சுத்திகரிப்பின் திட்டங்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், நிகழ்நேர அடிப்படையில் இணைய வழிகளில் கண்காணிக்கும் திட்டங்கள் மற்றும் கடற்கரையோரங்கள் பாதுகாக்கும் மாசு கட்டுப்பாட்டை குறைப்பதற்கும் செயல் திட்டங்கள், நீல கொடி சான்றிதழ் பெறுவதற்கு கடற்கரைகள் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் என சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நோக்குடன் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இந்த பட்ஜெட் மிகவும் சிறந்த வாய்ந்த ஒன்றாகும். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களுக்குள்ளாகவே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் 35 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டு 55,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறார் தமிழக இளைஞரின் இதய துடிப்பான மாண்புமிகு தளபதியார் அவர்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட 12 விளையாட்டு வீரர்களுக்கும் கால 5 லட்சம் வழங்கியது மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் 25 லட்சம் விளையாட்டு வீரர்களை ஊக்கமளிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த 225 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஒட்டுமொத்த இளைஞர்களின் தஞ்சங்களில் இடம் பிடித்த முதல்வர் தளபதியாரே என்பதை பெருமிதம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது விளையாட்டு வசதிகள் இல்லாத அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கால 3 கோடி ரூபாய் செல விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் பராமரிக்க சிறப்பு நிதி ஒதுக்கீடு இதுவரை தமிழகம் கண்டிராத வரவேற்கத்தக்க அம்சங்களை கொண்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு காடு மற்றும் மரங்கள் அடர்த்தியை மாநிலத்தின் நிலப்பரப்பில் 33% உயர்த்துவதற்காக தமிழ்நாடு பசுமை இயக்கம், இயற்கை சூழலை அதிகரிக்க மரம் பெருமரம் நடுந்திட்டம், தமிழ்நாடு காடு வளர்ப்பு திட்டம் என வன பாதுகாக்கும் பல அம்சங்களை கொண்ட சிறப்பான பட்ஜெட் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். காப்பீடு என்றாலே வார்த்தை தமிழகத்தின் முறை முடுக்கெல்லாம் உச்சரிக்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த கலைஞர் காப்பீடு திட்டத்தினாலேயே என்பது தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இப்பொழுது பெரும்பான்மையான மக்கள் கலைஞர் காப்பீடு திட்டம் என்று அழைக்கின்றனர். ஆகையால் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை மீண்டும் கலைஞர் காப்பீடு திட்டம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் உரிமையுடன் கோரிக்கை வைக்கின்றேன். இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கைக்கு முதற் படிக்காக இருப்பது 12ஆம் வகுப்பு மற்றும் டிகிரி படிப்புகளே ஆகும். ஆகையால் 12ஆம் வகுப்பு மற்றும் டிகிரி முடித்த மாணவர்கள் கண்காணித்து அவர்களுக்கு நல்வழி காட்டும் வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் மாணவ கண்காணிப்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி மாணவர்களின் மதிப்பெண்களை மற்றும் அவர்களின் விருப்பத்திற்கேற்க மேற்படிப்புக்கான படிப்பிற்கு அறிவுறுத்தி எதிர்காலத்தை பற்றி ஆலோசனைகள் வழங்குவதன் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தர முடியும் என்பதையும், மேலும் தொழிற்கல்விகள் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், கார்பெண்டிங், பிரிண்டிங், கம்ப்யூட்டர் சர்வீஸ், ஹெவி டிரைவிங் லைசன்ஸ், அக்கௌண்டன்ட், சாஃப்ட்வேர், டேலிஸ் போன்ற 3 மாதம் முதல் 6 மாதம் வரையிலான ஷார்ட் டைம் பயிற்சி வகுப்புகளை நேரடியாக தமிழக அரசின் மூலமாகவோ தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலமாகவோ தரமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதன் மூலம் வளமான எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு அமைத்து தர முடியும் என்பதை தாழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சமுதாயத்தில் நாள்தோறும் கண்கூடாக பார்க்க 2 முக்கிய பிரச்சனைகள்
பிள்ளைகளால் கைவிடப்படும் முதியோர் மற்றும் கணவரால் கைவிடப்படும் பெண்கள் இவர்களை பிரச்சனைகள் தீர்ப்பதற்கென மாவட்டத்தோறும் சிறப்பு சட்ட ஆலோசனை மற்றும் அரவணைப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டு மாதத்தில் இரண்டு முறை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் முகாம்கள் அமைத்து பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை வேகமாக சுமூகம் தீர்த்து வைக்கும் வகையில் அக்குழு செயல்பட வேண்டும். மேலும் புதிதாக திருமணமான எதிர்பாராத சந்தர்ப்பத்தால் பிரிய நேரிடும் போது அவர்களின் உடைமைகளை விவாகரத்துக்கு முன்பே பிரித்துக் கொள்வதில் அதிக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. இதனால் பெரும்பான்மையான பெண்களும் அவர்களின் குடும்பத்தினரும் அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். சமூகத்தில் இந்த சட்ட சிக்கலை தீர்க்க வைக்கும் வண்ணம் புதிய சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று தளபதியிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். கிராமங்களில் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி என்பதற்காக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளாக ஊராட்சி தலைவர்கள் இல்லாத காரணத்தினால் ஊராட்சி செயலாளர்கள் தங்களது இஷ்டம் போல செயல்பட்டு வந்ததாலும் தற்போதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஊராட்சி தலைவர்களையும் மதிக்காமல் செயல்படுவதாலும் மக்களுக்கு முறையாக சென்ற வேண்டிய அடைய திட்டங்கள் சென்றடையாமல் இருப்பதை காண முடிகிறது. பர்கூர் தொகுதி குரலாக கோரிக்கை வைக்க விரும்ப நிலத்தடி நீர் மிகவும் குறைந்து உள்ள காரணத்தினால் விவசாயத்திற்கு குடிநீரும் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். மேலும் ஒகனக்கல் குடிநீர் பெரும்பாலான பகுதிகளுக்கு முழுமையாக இன்னும் வந்து சேருவதில்லை. தென்பண்ணை ஆற்றில் குறுக்கே தடுப்பணை கட்டி எண்ணெய்கள் புதூர் வழியாக பலதள ஏரிக்கு கால்வாய் அமைத்து தூர்வாரி வெண்ணம்பள்ளி ஏரி ஒரப்பம் ஏரி மருதப்பள்ளி ஏரி செந்தாரப்பள்ளி ஏரி வழியாக காட்டாகரம் ஏரி வரையிலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது ஆகியால் கிருஷ்ணகிரியில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட அரசு மருத்துவமனையை போச்சம்பள்ளி இடமாற்றம் தர வேண்டும் என்றும் ஊராட்சி ஒன்றியம் அமைத்து தர வேண்டும் எனவும் கால்வாய் இழப்பீட்டுத் தொகையை கேஆர்பி அணையிலிருந்து இடதுபுறம் பாளையக்குழி ஏரிக்கு 9 ஆண்டுகளாக அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் இருளறியின மக்களுக்கு வீடு கட்டி அவர்களுடைய கட்டிடங்கள் இடிந்து விடும் நிலையில் உள்ளது அவர்கள் அனைவருக்கும் கட்டித்தர வேண்டும் என்று கூறியும் மேலும் தொகுதிக்கு தேவையான கோரிக்கைகளை பட்டியலிட்ட காரணத்தினால் 33 பக்கங்களை கொண்ட மனுவை அவைத்தலைவரின் பார்வைக்கு வைக்கிறேன். வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா என 3 சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய பெருமையை பெற்ற கழக அரசு 100வது ஆண்டிலும் கோட்டையில் கொடியேற்றி சாதனை படைக்கும் என வாழ்த்தி தங்களின் ஒன்றிருந்த உழைப்பினாலும் சீர்முக திட்டங்களாலும் இனி வரும் காலம் தமிழகத்தின் பொற்காலமே என்று கூறி தமிழகத்தின் காவலர் செல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறிய இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய வனத்துறை அமைச்சரவர்கள் எங்கள் மண்ணின் மைந்தர். கடந்த 2006 ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக பதவி வைத்தவர். எனவே தொகுதி மக்களின் பிரச்சனைகள் குறித்து நன்கு அறிந்தவர். கூடலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 1000 ஏக்கர் நிலங்கள், அதாவது 80,088 ஏக்கர் நிலங்கள், 1969 ஆம் ஆண்டு ஜென்ம ஒழிப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றி 80,088 ஏக்கர் நிலங்களையும் அரசு, தமிழக அரசு தன்வசம் எடுத்துக்கொண்டது. யாருக்கு சொந்தம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை இது தனியார் வன பாதுகாப்பு சட்டம். 1945 தனியார் வன பாதுகாப்பு சட்டமே இந்த பகுதிக்கு பொருந்தாது என்ற நிலையில் இன்றைக்கு அங்கு வாழக்கூடிய 1000கணக்கான மக்களின் எல்லா உரிமைகளும் முடக்கப்பட்டிருக்கின்றன.